நோக்கமும் வந்திருக்குங்க. மக்கள் மத்தியில் வந்து இரண்டு ஆண்டுகளில் வந்து நிறைய ஊழல்களை வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள எதை எடுத்தாலும் ஊழல் தான். அவங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே அவங்களால நிறைவேற்ற முடியல. அப்படியே நிறைவேற்றினாலும் வந்து தகுதி உடையவர் தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஓட்டு போடுறதுலேயும் அவங்க வந்து தகுதி மக்கள் தகுதி பார்த்தாங்கன்னா இங்கே யாருமே வந்து ஆட்சி அமைக்க முடியாது, ஏமாற்றவும் முடியாது இனிமேல் மக்களை வந்து. அது வந்து 70% கோரிக்கை நிறைவேற்றி 70% கோரிக்கை நிறைவேற்றினாங்கன்றது வந்து 1 கோடி மக்களுக்கு நிதி 1 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதில் வந்து அவங்க 20,000 பேத்துக்கு மட்டும் நலத்திட்டங்களை செஞ்சுட்டு நாங்கள் வந்து சொன்ன வாக்குறுதிகளெலாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்றாங்க. அது இல்லாமல் இலவசங்களை கொடுத்துட்டு இலவசமாக போகக்கூடிய மக்களையே வந்து அமைச்சர்கள்லாம் வந்து கேலி கிண்டல் பண்ணுறாங்க. பஸ்ஸில் போகிறத வந்து பொன்முடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கில் வந்து கேலி கிண்டல் பண்ணுறாரு. இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடக்குது. அவங்க இதுவரைக்கும் அது நிறைவேற்றுற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதாவது கட்சி அவங்களுடைய திமுக நிர்வாகிகள் திமுக காரங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க, திமுக குடும்பக்க அரசியல் பண்ணுறவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் அடிப்படை மக்கள் யாரும் சந்தோஷமாக இருக்கு. நீட் தேர்வு வந்து நிறைய அமைச்சர்கள்ட்ட வந்து மருத்துவ கல்லூரி இருக்குது. நீட் தேர்வு இல்லைன்னா ஒரு சீட்டுக்கு வந்து 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்னு வாங்கலாம். பட் ஆனால் இப்போ வந்து அடிப்படை ஏழை மக்களும் வந்து நீட் தேர்வில் பாஸ் ஆகி மருத்துவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு மோடி ஐயா கொடுத்துருக்காரு. அதாவது அவருடைய வந்து பெரியார் மேலே அவருடைய நோக்கம் கிடையாது. பெரியார் வந்து ஒரு விதம் அவருடைய கொள்கையை தான் சொன்னார். ஆனால் அவர் கொள்கையை வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுகக்காரங்க வந்து அதை தப்பாக கையில் எடுத்துக்கிட்டு இந்துக்களை வந்து பலிகடை ஆக்குறாங்க. மோடி திட்டங்கள் வந்து மக்களுக்கு போகுது, ஆனால் இந்த மாநில அரசு வந்து நாங்கள் செஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறாங்க. அதுதான் உண்மை. கண்டிப்பாக வந்து பெரும்பான்மை இடங்களில் பிடிச்சி பிரதமர் மோடி ஆட்சி பிடிப்பார். தமிழகத்திலையும் வந்து பாரதிய ஜனதா கட்சி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதாவது நரேந்திர மோடி வந்து தன்னுடைய பேரில் வந்து இது வரைக்கும் ஒரு ரூபாய் சொத்து கூட இல்லாமல் தன்னுடைய தாயார் இறுதி சடங்குக்கு கூட தன்னுடைய பணியை முடித்து விட்டு அவருடைய இடத்துக்கு போய் தன்னுடைய இறுதி கடமையை முடித்துட்டு அதுவே ஒரு வேலையாக இல்லாமல் கரெக்டானபடி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு உடனடியாக அவருடைய மக்கள் பணிக்கு திரும்பிட்டார். ஆனால் இதே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்திருந்தால் அவங்களோட குடும்ப இதை வந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்துகிற வகையில் பல விஷயங்களை செஞ்சு போக்குவரத்து இடையூறு பண்ணி என்னென்னமோ பண்ணி நிறையா விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. திமுக அரசில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளும் வந்து தன்னுடைய தாயாரை வந்து இந்த அளவுக்கு தாங்கி தோளில் தாங்கி தூக்கிட்டு போவாங்களான்னு தெரில. பட் அந்த ஒரு மாமனிதன் வந்து இந்த செயல் செஞ்சது ஒரு முக்கியத்துவமான விஷயம். அண்ணாமலை வந்து அடுத்த முதல்வராக வந்துட்டாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். வருவாரான்லாம் இல்லை, வந்துட்டார். ஏன்னா இப்போ கடைசியாக வந்து அவர் விவசாயிகளை சந்திக்கும் போது அவரே அவருடைய தன்னுடைய குரலை உசத்தி விவசாயிகளுக்கு இடையூறு செய்யாதீங்க, நடக்கும் போதே விவசாயிகள் இடையூறு செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கண்டிப்பாக ஆட்சியில் வந்து விவசாயிகளுக்கு இடையூறு செய்ய விடமாட்டார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு ஊழலுக்கும் இடம் கிடையாது. எதுக்காக வந்து டிஜிட்டல் இந்தியான்றத ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா விவோ கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க போனீங்கன்னா அப்போலாம் 500 ரூபா கொடுத்தா தான் கையெழுத்து போடுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் பண்ணிவிட்டு தாசில்தார்கிட்ட போயிட்டு என்னோடய அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்ரூவ் கொடுங்க அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி ஊழல்லாம் வந்து நடக்காமல் பாரதிய ஜனதா கட்சி நல்லா நடக்கும். திட்டங்கள் அனைத்தும் வந்து அடிப்படை மக்களுக்கு போய் சேரும். இடையில வந்து எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த ஒரு நிர்வாகியோ எந்த ஒரு அதிகாரியோ வந்து இடையில வந்து நிற்க முடியாது. நேராக திட்டங்கள் போய் அவருடைய அடிப்படை மக்களுக்கு போய் சேர்கிறதுக்கான உழைப்பு கண்டிப்பாக செய்வார். அதாவது அண்ணாமலையோட பாதயாத்திரை வந்து வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு உறுதுணையான ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கும் இத்தனை நாளாக நம்ம மக்களையும் விவசாயிகளையும் ஏமாற்றிட்டு இருந்த அரசை வந்து தட்டி கேட்க ஒரு ஆள் வந்துட்டாருன்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கும், ரெண்டாவது இதுக்கு முன்னாடி காமராஜ் ஆட்சியை பார்த்தவங்க எல்லாருமே அடுத்த காமராஜ் ஆட்சி வரப்போகுது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த பாதையாத்திரை எண்மண் எண் மக்கள் கூடிய அந்த யாத்திரையை வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும். இதோடைய பிரதிபலனாக பார்த்திங்கன்னா நம்ம பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அதில் வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தனித்து அதாவது அண்ணாமலையோட இது வந்து தனிப்புக்கமாக காமிப்பாங்க. இவர் வந்து விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல உறுதுணையாக நிற்பார். அதே மாதிரி அடிப்பட்ட ஒரு மக்கள்லேருந்து வளர்ந்து மேலே போகிறவங்களுக்கு தான் கீழே இருக்கக்கூடிய அடிப்படை மக்களுடைய அத்தியாவசியங்கள் என்னென்ன அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ரெண்டாவது கர்நாடகாவிலேருந்து கண்டிப்பாக காவேரி பிரச்சனையை தீர்த்து நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை டெல்டா மக்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த யாத்திரை மூலமா வந்து
புதுசா இப்ப நாங்கலாம் வந்து விவசாயிகளா இருந்த நாங்கலாம் வந்து அந்த கட்சியில இணைஞ்சு இன்னும் செயல் பண்ணுன்ற ஆர்வம் வந்து விவசாயிகளுக்கும் வந்திருக்கு. இத பார்த்த இளைஞர்களுக்கும் வந்து நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியில சேரலாம் அப்படின்ற ஒரு நோக்கம்.